வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். விதவிதமான பயிற்சிகளை தினமும் கொடுக்குறோம். தினமுமே உடற்பயிற்சி செய்யுங்க, எனர்ஜியாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். விளையாட்டு வீரர்களை தனியாக ஊக்குவிக்கிறோம். உடல் பூரண நலத்தோடு இருக்கணும்னு பயிற்சிகள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மிக சிறப்பான பயிற்சி ஹேண்ட் பவருக்கு நம்ம கரளக்கட்டையிலேருந்து கொடுக்க போகிறோம். ஏற்கனவே 3-4 வீடியோ கரளக்கட்டையில் கொடுத்துருக்கேன். இது பாரம்பரியமான பழக்கமாக நம்ம முன்னோர்கள் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு வர்றது. உடல் வந்து மிகுந்த சக்தி உள்ளதாக மாறும். இளம் வயசுலேயே வரக்கூடிய வியாதிகளை எல்லாம் இல்லாமல் செய்யும். இப்போ பாருங்கள், சாதாரணமாக நான் சுற்றுறது எப்படி அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேறு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய வீடியோவை கரளக்கட்டைன்னு பார்த்தீங்கன்னா வரும். இப்போ பாருங்கள், கைகளை இப்படி நேராக வச்சு சுற்றி வர்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹேண்டுக்கு பவர் கிடைக்கும். இதே சமயம் அந்த கைகளை இங்கே வச்சில்லாமல் இப்படி பின்பக்கம் நான் கட்டும்போது இப்போ கூடுதலாக நான் வந்து கரளக்கட்டையை சுற்ற விடணும். இப்படி கரளக்கட்டையை இப்படி சுற்றி வரும்போது என்னுடைய விலா எலும்புகள் மிக வலுவுடையதாக மாறும். இப்போது இந்த விலாவுடைய எலும்புகளை பார்த்திங்கன்னா வலுவுடையதாக மாறும். பின்னால் நான் கையில் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கைகள் இடிச்சிடக்கூடாதுன்னு நான் எட்டி கொண்டு போவேன். எட்டி கொண்டு போது இந்த ரிங்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இடம் பவர்ஃபுல்லாக மாறும். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி கொண்டு வந்து, இப்போ பாருங்கள், கைகளை முன்னாடி கையை முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ உடம்பை லேசாக சுற்றுது. இதே சமயம் இந்த ரைட் சைடு கையை பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ நான் கூடுதல் பவரில் சுற்றுவேன், ஏன்னா என் பாடியில் இதை டச் ஆகக்கூடாது. இப்படி ஒவ்வொரு சுற்றுதலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். கரளக்கட்டை கவனித்து பார்த்தவங்களுக்கு தான் அதால் சொல்ல முடியும். இப்போ பயிற்சியை பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமாக வச்சுருக்கேன். இப்படி செய்யும்போது ஃபோர்ஆர்ம்ஸு, ஷோல்டரு, கைகள் மிகுந்த பவர் உள்ளதாக மாறும். நம்ம ஹேண்ட் பவருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரி 10, 15, 20 அப்படி செய்யலாம். இதையே இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி செய்யும்போது கைகளுக்கு மட்டும் பவர்ஸ் இல்லை, சஸ்டும் விரிவடையும். உங்களால் எவ்வளோ முடியுதோ 10, 20, 30 ஒரு சாதாரண கரளக்கட்டைன்னு நினைக்காம இதில் எடுத்துக்கிற பயிற்சிகள் கிரவுண்டு எக்ஸசைஸுக்கான பவர்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதையே தலைக்கு மேலே கொண்டு போகலாம். பத்து பத்து முதல்ல செய்யுங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், கால்களுக்கு நீட்டி பிடிக்கும்போதே கைகளுக்கு பவர்ஸ் கிடைக்கும். உட்காந்து எழும்பும்போது கால்களுக்கு பவர்ஸ் கிடைக்கும். இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பைசப்ஸுக்கு மிக சிறப்பாக, இதை விட இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் ரெண்டு கைக்கும் செய்யணும். முதல்ல 10 செய்யுங்க. இது கரளக்கட்டையிலேயே தொடர் பயிற்சி தான். வீடியோவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஹேண்ட் பவருக்கு கரளக்கட்டையிலேருந்து பயிற்சி ஒன்று, பலன்கள் நிறையா,
ஷோல்டரு சைடு விழா எலும்புகள் கைகள் உட்கார்ந்து எழும்புறதுனால கால்கள் இப்படி எல்லா உடல் உறுப்புகளுக்குமே கரளக்கட்டையிலேருந்து நம்ம இன்றைக்கி சிறப்பான பயிற்சி கொடுத்துருக்கோம். நமது பாரம்பரியமிக்க கரளக்கட்டையிலேருந்து ஹேண்ட் பவருக்கு சிறப்பான பயிற்சி. உடம்புக்கு எல்லா பவர்ஸுமே கிடைக்கும். இதில் ஒவ்வொரு சுற்றுலையுமே ஒவ்வொரு வித்தியாசமும் உங்களுக்கே தெரியாமல் உடலுக்குள்ளே போகிறோம். இது சதை நார்கள் உள்ளார வந்து சதை எலும்போடு சேர்ந்த நார்கள் நரம்பு நார்கள்லாம் இருக்குது. அந்த நார்கள்லாம் மிகுந்த சக்தி உள்ளதாக மாறும். ஒரு சிறப்பான பயிற்சி கரளக்கட்டை அவசியமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.